ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கைலாசாவில் ஜல்லிக்கட்டு நடத்த கோரிக்கை நித்யானந்தா நாட்டிற்கு அதிக ஆதரவு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏ ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு இப்போது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க நாடில் ஒரு நாடு தான் இப்போது கைலாசா இதில் நித்யானந்தா இப்போது சமீப காலங்களுக்கு முன்னாடி அதோட நாணயத்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த நாட்டில் மட்டும்தான் பரவி வரும் காய்ச்சலோட தொற்று இல்லை அப்படின்றத நல்லா அறிஞ்சிக்கிட்ட இளைஞர்கள் தமிழரின் வீர மரபான ஜல்லிக்கட்டை வந்து நம்ம கைலாஷாவில் நடத்துவதற்கு விண்ணப்பம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க இவங்க இந்த விண்ணப்பத்தை அறிவிச்சிருந்தாலும் இதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து நித்யானந்தா கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க கைலாஷாவில் ஹோட்டல் துணிக்கடை இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கோரிக்கை எல்லாருமே வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க நாளுக்கு நாள் நித்யானந்தாவோட நாடு வந்து ரொம்பவே ட்ரெண்டாகவும் ஃபேமஸாகவும் போயிட்டுருக்கு இப்போ இப்படியே இந்த ஸ்டேஜில் போயிட்டு இருந்தா அடுத்து இந்த நாட்டுக்கு தனியாகவே வந்து விமானம் ஒன்று அமைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இதனால இந்த வாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு வந்து மேக்சிமம் கைலாசாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க எப்போ பரவி வரும் காய்ச்சலோட தொற்று வந்து முழுசாக இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆனதுக்கப்புறந்தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்த வந்து தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க நிலமையில் கைலாசால்தான் நடக்கும் போல் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏ ஒன் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை நன்றி